சிக்கன் வறுத்துட்டு இதே போல் குழம்பு செஞ்சு பாருங்கள் ஒரு வாரத்துக்கு டேஸ்ட் மறக்கவே மாட்டிங்க ஒரு பவுலில் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் ஆக விட்டுடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் இருக்குல்ல அது வந்து பேட்ச் வைஸ்ல சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்திருக்கேன் ஸோ பேட்ச் வைஸில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா கலர் மாறணும் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க பேட்ச் வைஸில் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டேன் இப்போ இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் இருந்துச்சுனா அதை கொஞ்சம் எடுத்துருங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயமோட கலர் வந்து நல்லா மாறணும் இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்கன்னா சிக்கன் அந்த சிக்கனை சேர்த்துட்டு அரைக்கப்பளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அரை கப்பில் இருந்து முக்கால் கப்பளவுக்கு திக்கான பால் சேர்த்துட்டு இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி சேர்க்குறப்ப கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டியாக சிக்கன் குழம்பு ரெடி சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி ரோட்டி சாதம்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள்